location of Kalpanangi and Benigondol. The target given from the ministry for this district is 400 PCRs per month. But we have exceeded us and public support is immense. That is also a very good thing. And we always go for a trade-off between best economic activities and reduce the burden of the people as well as the division of settlement. So this is the number of people currently in Karandai. It is divided. அந்த பார்க்கிங்ல இருந்து அங்க இருந்து மெட்டீரியல் வருது நீங்க மாவட்டத்துக்கு அது அதே கேட்டு தெரியும் என்ன நினைக்கிறீங்க அவங்க மெட்டீரியல் புக் பண்ணி கொண்டியில போடுற அங்க இருந்து வெயிட் பண்ற பொருட்கள் எல்லாம் வருது வெயிட் டிரான்ஸ்போர்ட் எடுத்து அவ்வளவு பொருட்கள் அங்க வந்து வந்து பண்ணது வாங்கி இருந்தா The Mera Island having the urban population rather than the other MOH area, followed by Bante West, Nanatan, Madu and Muslim. இன்றைய தினம் திணைக்கள தலைவர்கள் நம்முடைய சுகாதார துறையினர் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நம்முடைய பிரதேச செயலாளர்கள் நம்முடைய மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் எல்லோருடன் இணைந்து தற்போது மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற இந்த கோவிட் 19 தொடர்பான நிலைமை அவதானிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது எங்களுடைய மாவட்டம் இந்த தொற்று நோய் முற்றாக இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக சகல துறையினரும் தொடர்புடைய சகல துறையினரும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த நிலையை புகழ்வதற்கான முழு முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இன்றைய கூட்டத்திலே தீர்மானித்திருக்கின்றோம் தற்போது மன்னார் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதற்காக இங்கிருந்து மேல் மாகாணம் ஏனைய மாகாணங்களுக்கு செல்லுகின்ற வாகனங்கள் முருங்கன் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான அந்த வாகனத்திற்கான சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்படும் அது வெளி மாவட்டத்திலிருந்து மன்னாருக்கு வருவதாக இருந்தாலும் சரிதான் இங்கிருந்து செல்வதாக இருந்தாலும் சரிதான் அதற்கான சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தினம் தீர்மானிக்கப்பட்டது அதே நேரத்தில் கிராமங்கள் பிரதேசங்கள் மாவட்டம் ரீதியான குழுக்கள் அமைக்கப்பட்டு இதற்கான விழிப்புணர்வு வழங்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதே வேளையில் இன்றைய தினம் நாங்கள்
டெங்கு தொடர்பாகவும் ஆராய்ந்தோம். தற்போது மன்னார் மாவட்டத்தில் எந்த ஒரு டெங்கு நோயாளியும் காணப்படவில்லை. அந்த நிலையையும் நாங்கள் தொடர்ந்து போடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளை இன்றைய தினம் முன்வைத்திருந்தோம். நாங்கள் இதுவரைக்கும் இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு 615,000 நாங்கள் நிவாரணமாக வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து அவ்வாறான தனிமைப்படுத்தல் வைக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் பட்சத்தில் அதற்கான கொடுப்பனவுகளையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம்.